இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இப்போது நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி நம்ம புதுயுகம் சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன்பட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் நம்ம எப்பயும் போல் கொடுப்போம். ஸோ இதை தவிர்த்து நம்ம பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க நம்ம கேலண்டர் ரூபத்தில் மந்த்லி இதில் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியாக இருக்கிறவங்க நேரடியாக வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஒருவேளை வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வீடு தேடி உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. இப்போது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேயர்கள் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. மெசேஜஸில் கேட்கும் பொழுது நிறைய எங்களுக்கு வந்து வெற்றிகள் ஜென்ரலாகவே வந்துட்டுருக்கு, வீட்டில் எல்லாமே இருக்குது. பட் கல்வி ரீதியாக அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரமோஷனுக்காக உள்ள எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லை படிப்பில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதத்தில் வந்தாங்க. வந்தபோது அப்போ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு இதில் தடையாகவே இருந்துகிட்டு இருந்தது. சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஜாதகத்தை பார்த்து ஜனவரி 16 கிளம்பிடுவீங்க அப்படிங்கும்போது இப்போ எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கிளம்பிட்டாங்க, தேங்க்யூ அப்படின்னாங்க. அப்போது அந்த பிரயோகம் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். அதை பண்ணும்பொழுது அதுவும் சித்தியாகும். இதுதான் அதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது டக் டக்னு ரொம்ப நாள் அந்த யூஎஸில் நின்றுட்டு இருந்த விஷயம் நடந்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபேமிலியில் வந்து நேராக வந்து பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நானா அப்படிங்கிட்ட சத்தியமாக இல்லைங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க. நானும் ஒரு சின்ன துரும்பு சரிங்களா அப்படிங்கும்போது நானும் அந்த பில்டப்லாம் கிடையாதுங்க. அது வந்து அது இறைவனோட இது தாங்க அப்படிங்கும்போது அதோட இது தான். அது மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற காரணம் என்னென்னா அந்த இறை நம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். இந்த ஒரு தத்துவம் நிறைந்த இந்து தர்மத்தை வழிபட்டால் மட்டுமே போதும், இந்த திசையை மாத்திரை அதை மாத்திரை இதை மாத்திரை இதனாலலாம் மாறாது, இதுதான் இந்து தர்மத்தோட பவர் அப்படிங்கும்போது இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே நீங்கள் குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுண்டா கூட உங்களுக்கு வெற்றி வாகை கண்டிப்பாக தேடி வருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. இப்போ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமாகவோ ஒரு பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி தடைகள் நடந்துகிட்டே இருக்குன்னா முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அந்த ஜனனகால ஜாதகத்தை ஏன் நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஜனனகால ஜாதகத்தில் பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி இருந்தால் தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அதுக்குள்ள வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துருவோம், இஷ்ட தேவதா வழிபாடும் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வாங்கி தான் பண்ணுறோம் நண்பர்களே. அப்போ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திர பிரயோகத்தை பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும், இதை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வழிபாடுகளை பண்ணிட்டு வந்துருங்க. அது வந்து சைவ பூஜையாக இருக்கலாம் அசைவ பூஜையாக இருக்கலாம், அது குலதெய்வத்தை போய் சந்தோஷப்படுத்திட்டு வந்துருங்க. வேண்டாதீங்க, எந்த தெய்வத்திட்டையும் போய் வேண்டி நிற்காதீங்க, எனக்கு நான் இதை கொடுங்க இதை கொடுக்குறேன், சாமியை லஞ்சம் வாங்க வைக்காதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எதுவுமே வேண்ட வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் சரணாகதி அடைங்க. சுவாமி நீ தான்ப்பா காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னா உங்களுடைய வலி வேதனை சந்தோஷம் துக்கம் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு தெரியும். அப்போ நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு வந்தாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும். இதை தவிர்த்து அங்கே போயிட்டு வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி பஞ்சமி திதி இதோடு சேர்த்து ஷஷ்டி திதி இந்த காலங்களில் கண்டிப்பாக உறுதியாக இதை நீங்கள் தொடங்கணும். இதை நீங்கள் தொடர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு 30 இதை நீங்கள் செஞ்சிட்டே வரணும். இதை செஞ்சிட்டே வரும்பொழுது முதல்ல நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகரோட வழிபாடு பண்ணணும். அந்த விநாயகரோட வழிபாடுகள் பீஜ மந்திரங்கள் மட்டும் சொன்னால் போதும். ஒருவேளை பீஜ மந்திரங்கள் தெரியாதுன்னா ஓம் வக்கரத்துண்டாய ஹும் சுவாகா, ஓம் வக்கரத்துண்டாய ஹும் சுவாகான்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு முக்கியம். அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு மந்திரங்கள் தெரியாதுன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக காயச்சரிகா பராக்குன்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வம் வந்து காளியாக இருந்தால் காளி தேவி காயச்சரிகா பராக்குன்னு சொல்லிட்டு இது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதுக்கப்புறமா வந்து உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தா வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் அந்த வழிபாடுகளுக்குள்ள மந்திரங்களையும் நீங்கள் சொல்லணும். இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 108 சொல்லணும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வாக்கில் அசனி வாவா நசி மசி வாவா சரஸ்வதி தேவி வாவா என் நாவில் விளையாடுக அங் சிங் வங் சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து சித்தர்கள் ரீதியான விஷயங்கள், அதே மாதிரி நாங்கள் மலையாள முறப்படி செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ இதெல்லாம் செய்யும் போது டக் 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 டக்குன்னு இந்த அதர்வண வேத ரீதியான மந்திரங்கள், இது சில பேர் அதர்வண வேதம்னு சொன்னால் மாந்திரிகம்னு நினச்சிக்கிறாங்க. மாந்திரிகம்ங்கிறது வேறு,
வேதம்ங்கிறது வேற. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் நமக்காக வழிகாட்டக்கூடிய மந்திரங்கள். இப்போ இந்த மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு தடையாக இருக்கிற தடையை வந்து டக் 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 டக்குன்னு உடையும். இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு யந்திரங்கள் வேணும், இந்த மாதிரி தடைகள் நிவர்த்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி யந்திர ரீதியான வழிபாடுகளும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அந்த யந்திரங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதோடு சேர்த்து சில அஞ்சனங்களும் கொடுப்போம். அந்த அஞ்சனங்களும் வேணும்னு சொன்னால் அது நீங்கள் உடனே கேட்டால் என்கிட்ட ரெடிமேடெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஜாதகம் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய நம்ம சில ஷாப்பிங் பண்ணுறதை விட நம்ம உங்களுக்காக செஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எனர்ஜி வந்து ஜாஸ்தி இருக்கும். அதுக்குள்ள வழிபாடுகளும் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். ஒருவேளை வேணும், அதுக்குள்ள கட்டணங்கள் உங்களால் செலுத்த முடியும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வெற்றி அடையும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த வெற்றி அடைஞ்ச உடனே சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்துக்காகவே சாமி கும்பிடுவாங்கங்க, சரிங்களா? அந்த பழக்கங்களை தயவு செஞ்சு இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதை பார்க்குறவங்க, தயவு செஞ்சு அப்படி கேரக்டரில் இருக்கிறவங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சதா சர்வகாலமும் எப்படி நம்ம வந்து கார்த்தால் எந்திரிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதே போல் தூங்குகிறோம் 8 மணி நேரம், அதே மாதிரி டெய்லி இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. சுவாமி கும்பிட்றதெல்லாம் பெருமை இல்லை. சில பேர் எனக்கு வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அன்னதானத்தை செஞ்சேன், நான் இத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன், இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி காட்டுறதுக்காக நம்ம பண்ணுறோம். அதல்ல, நம்ம இந்த உதவிகளும் தெய்வத்தை வழிபடுறதும் நம்மளுடைய கடமை. இப்போ நம்மள்ட்ட 100 ரூபாய் இருக்குன்னா ஒருத்தர் 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாருன்னா கொடுக்கறது நம்மளுடைய கடமை, இது பெருமை அல்ல. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். சில பேர் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ அந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க, அது பெருமை தேட வேண்டாம். சில பேர் போஸ்டர் அடித்து செல்ஃபி அடித்து அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஏண்டா உதவி வாங்கினவங்க ஏண்டா வாங்கணுங்கிற அளவுக்கு அவங்க தர்ம சங்கடத்துக்கு போய் அவங்களோட இது ஆசீர்வாதம் கிடைக்காது, அது வேறு விஷயங்கள் தான் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வெற்றிகள் உங்களுக்கு அடைஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு போய் நன்றி தெரிவிக்கணும். யாருக்கு? முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகம் ஒரு குருஸ்தானத்தில் நம்ம மூலமாக உங்களுக்கு வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அப்போது மனசார நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யுங்க. இது வந்து என்னோட குரு காணிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நினச்சிட்டு, உங்களுக்கு என்ன முடியுமோ 10 ரூபா முடிஞ்சால் 10 ரூபா கொடுங்க, 1 ரூபா முடிஞ்சால் 1 ரூபா கொடுங்க, உங்கள் வசதி வாய்ப்புகள் தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா அந்த சிவனுக்கும் காளிக்கும் உங்களால் ஏதாவது புடவையோ இல்லை வேஷ்டியோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சாத்த முடிஞ்சாலும் அது ஒரு குரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திர பிரயோகங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா, ஒரு பவர் உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த வழிபாடுகள் மூலமாக செய்யும்போது சில பேர் சாமியார் ஆயிடுவாங்களான்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தோன்னா நான் உலகம் நல்லா இருக்கணும், உலகம் செழிக்கணும்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சாமியாராக கிடையாது. இது நம்மளுடைய சுய ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பிரயோகங்கள். அப்போ நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு நீங்கள் நார்மல் லைஃப்பில் 100% இருக்கலாம்ங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கும். இதுக்காக உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.